ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கி உள்ளது. நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்து இருக்கும். நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது, அதன் வழி சரியே என்று அர்த்தம். அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம். அது இன்று என்ற நேரத்தையும் அது நிம்மதியாய் வாழவிடாது. இன்று என்பது நிதர்சனமான உண்மை. அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில். இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே. உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும். உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாய் இருக்கும். வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார். உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன். அதை போலவேதான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன். நீ உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது. நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்து பார். அதை உணர தொடங்கு. அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய். ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது. வானத்தில் மேகங்களின் கூட்டணிகளை சேர்த்து பார். ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண் முன்னர் வந்து நிற்கும். எதையும் நாம் எடுக்கும் நினைப்பில்தான் உள்ளது. வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் சாயப்பாக்கு இருக்காமல் எப்படி இருக்கும்? நான் ஒரு ஓவியர், உன் சாயப்பாதான் ஓவியம் என்று ரசி. உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும். ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் நிலமாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்கிறேன். என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம். நீ நிச்சயம் பிரகாசிப்பாய். உன்னுடன் நான் எப்போதும் வாழ்கிறேன், வாழ்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் என் நெஞ்சின் கருவறை அரவணைப்பில் என் அருளும் ஆசியுடன் நீ ஜெயமாக வளர்ந்து வாழ்வாய். உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கிறேன். உங்கள் தொழில் எதுவானாலும் உங்கள் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டிருப்பதால் பயம் ஏன்? பயமற்று இருங்கள். ஏக்கம் ஏன்? எனக்காக ஏங்குங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். கவலை ஏன்? எனக்காகவே கவலைப்படுங்கள். பரஸ்பர அனுராகத்திலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்த்த அன்பு எங்குண்டோ அங்கு நான் இருக்கிறேன். விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசியுங்கள். என்னையே சார்ந்து எப்போதும் இருப்பாயாக. வீணான எண்ணங்களில் மனதை அலைபாய விட வேண்டாம். வேதனையை நேரிடையாக அனுபவிக்காமல் ஊழ்வினையை கடக்க இயலாது. வாஸ்தவமே சுகதுக்கங்களின் காரணம் கர்மாதான். ஆகையால் உமக்கு நேருவதை தைரியமாக தாங்கிக் கொள்ளும் அந்த சக்தியையும் நானே உனக்கு அளிப்பேன். என்னை பூரணமாக சரணடைந்து உமது எண்ணம் எப்போதும் என்னை பற்றியே இருக்கட்டும். பிறகு நான் என்ன செய்வேன் என்பதை
நீர் பார்ப்பீர். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையில் இருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். என் குழந்தை, நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நான் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் நிற்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். பாபாவின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவர் நானா சாஹேப் சாந்தோர்கர். நானாவின் அறிவுறுத்தலால் நானாவின் மனைவி தொடர்ந்து சாயி நாம ஜபம் செய்து வந்தார். ஒருமுறை அவர் பாபாவின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பாபா, ஓ பாயி, நீ தொடர்ந்து கோதுமையை அரைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் அதற்கு பலனேதுமில்லை என்றார். பாபா இங்கே குறிப்பிட்டது இயந்திரத்தனமாக நாம ஜபம் செய்வதை பற்றியே. சாயி நாம ஜபம் செய்யும் பொழுது மிகவும் நம்பிக்கையுடனும் அடிமனத்தின் ஆழத்தில் இருந்து மிகுந்த அன்புடனும் ஸ்மரணை செய்ய வேண்டும். இயந்திரத்தனமாக செய்யப்படும் நாம ஜபத்திற்கு பலன் குறைவாகவே இருக்கும். எனது நாமத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன். நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜபம் உங்களை என்னிடம் சேர்க்கிறது. ஷீரடிக்கு சென்று சமர்த்த சாயியை தரிசனம் செய்யலாமே. அவசியம் அங்கே சென்று தயாசாகரமான அந்த ஞானியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சாயியினுடைய சந்நிதியில் ஒரு கணம் இருந்தாலும் அலைபாயும் மனம் அமைதியுறுகிறது. உடனே ஹரிபாதங்களை நாடுகிறது. பிறகு அங்கிருந்து மனத்தை திரும்ப இழுப்பது கடினமாகி விடுகிறது. பல தேசங்களில் இருந்து மக்கள் அங்கே குழுமுகின்றனர். சாயியின் பாத தூளியில் புரளுகின்றனர். மகாராஜ் அளிக்கும் உபதேசங்களுக்கு பணிவுடன் கீழ்ப்படுகின்றனர். அவருக்கு சேவை செய்து விரும்பியவற்றை பெறுகின்றனர். இதுவே அவருடைய பிரசித்தியான கீர்த்தி. குழந்தைகளிலிருந்து கிழவர்கள் வரை அனைவரும் அவரை அறிவர். அவர் உம்மீது கருணை வைத்தால் உம்முடைய துக்கம் நிவர்த்தியாகிவிடும். இக்காலத்தில் ஷீரடி ஒரு க்ஷேத்திரமாகிவிட்டது. இரவு பகலாக யாத்ரிகர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். சாயியின் தரிசனம் எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதை நீங்களும் சொந்த அனுபவத்தில் உணரலாம். ஷீரடிக்கு போய் வாருங்கள். உங்களுடைய மனோரதம் நிறைவேறும். பாபாவை தரிசனம் செய்யுங்கள். அவருடைய பாதங்களில் வந்தனம் செய்யுங்கள். உம்முடைய உள்ளத்து ஆசையை அவரிடம் விளக்கமாக சொல்லுங்கள். அவர் உங்களை ஆசீர்வாதம் செய்வார். ஷீரடிக்கு போனால் உங்களுக்கு சுபம் உண்டாகும். பாபாவின் வழிமுறைகள் கற்பனை கெட்டாதவை. நீரே கதி என்று அவரை சரணம் அடையுங்கள். நீங்கள் மங்களம் அடைந்தவராக ஆகிவிடுவீர்கள். உன் பரிசுத்தமான இருதயம் கொள்ளும் ஏக்கமே எனக்கு செய்யும் பூஜையாகும். என் பக்தன் வசிக்குமிடமே என் இருப்பிடம். என்னை துதிப்பவர் இருக்குமிடம் என்னிடம் அன்பு கொண்டோர் இருப்பிடத்திலேயே மசூதி, துவாரகமாயி, சாவடி, தூணி, ஷிரடி ஆகியவையும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய இல்லமே என்னுடைய சமாதி மந்திரம். ஓம் சாய்ராம்.